அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள். ஸ்ட்ராட்டஜி சங்கமின் சுத்தி பார்க்கலாம் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட சுத்தி பார்க்கலாம் பகுதியில நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான கிராமம். அந்த கிராமம் நம்ம வீட்டுல இருந்து ஒரு 1 hour டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், தேவையான திங்ஸ் எடுத்தாச்சு, ரொம்ப சேஃப்டியான பிளேஸ், எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இப்போ நான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். குட்டீஸ் அவங்களோட கார் சீட்ல உட்காந்துட்டு இருக்காங்க, அப்பா டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் பாதி டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிராமத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா மெக்டோனாவ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கு. அது ஒரு ஃபார்ம். கிட்டத்தட்ட 80 வருஷமா ஒரே ஃபேமிலி வந்து அந்த விவசாய நிலத்தை வந்து பராமரிச்சுட்டு வர்றாங்க. ஸோ இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ ஒரு ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6-lane ஹைவே. டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தாண்டி நம்ம அவுட்டர் போக போக லேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5-4 அப்படின்னு கம்மியாயிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் அந்த வில்லேஜோட ஒரு பிகினிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த விவசாய நிலத்துக்கு உண்டான அந்த ஏரியா எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுது. ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிரீனரியா ஃபுல்லா வயல். தென் சின்ன சின்ன அறுவடைக்காக போட்டிருக்கிற ஒவ்வொரு நிலத்தோட ஒவ்வொரு பகுதிகளாக இருக்கும். அது எல்லாமே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்புறம் அந்த வழியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களில் ரெண்டு சைடும் அந்த விவசாயத்துக்கு உட்பட்ட அந்த ஃபார்ம் மாதிரி, அதுக்கப்புறம் இன்னும் சின்ன சின்ன குடோன் மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான நிறையா பிளேசஸ் இருந்துச்சு, குடியிருப்பு பகுதி இருந்துச்சு. நிறைய இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அந்த மாதிரி பல வித்தியாசமான இது வந்து இந்த ரோட்ல வந்து நாங்கள் பார்க்கும்போது கிராஸ் பண்ணி போனோம். ரொம்ப நல்லா நேச்சுரலா இருந்துச்சு. ஸோ ஃபால் சீசன் டைம்ல போனதுனால நல்ல கிரீனரியாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரம் செடியெல்லாம் மல்டிபிள் கலர்ஸ்ல இருந்துச்சு, அதுவும் ரொம்ப அழகா இருந்தது. இப்போ இந்த இடம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சிங்கிள் லைன் ரோடு. ஸோ இங்க வந்து டிவைடர் இல்லை. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ஸ்லோ ஸ்பீட்ல தான் போற மாதிரி இருந்துச்சு. பட் எடிட்டிங்ல பார்க்க தான் ஃபாஸ்டா தெரியும். ஃபார்ம் கிட்ட வந்துட்டோம் நம்ம. இது எல்லாமே அந்த ஃபார்மோட இல்லை தான். இப்போ நம்ம அந்த என்ட்ரன்ஸ் வழியாக போகிறோம் உள்ள சதன் பில்லே ஃபார்ம் என்ட்ரன்ஸ். ஸோ இங்கேருந்து அந்த லாங்கில் தெரியுது இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம போய் வண்டி பார்க் பண்ணோம். அங்கே வந்து அந்த ஃபார்முக்கு சேர்ந்த ஒரு ஷாப் இருக்கும். தென் அந்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு பீச் கிட்ட இருக்கிற ஒரு ஏரியா மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறம் இறங்கி நடக்கும்போது தான் ஃபார்ம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஹாய், வெல்கம் டு பம்ப்கின் லேண்ட், வெல்கம் டு தி ஃபார்ம். ஹாலோவின். ஸோ நம்ம ரீச் ஆயிட்டோம். ஒரு 82 kilometers வந்துச்சு நம்ம கிலோமீட்டர் கணக்குப்படி, கிட்டத்தட்ட 51 miles. இப்போ இதுதான் வந்து அவங்களோட ஃபார்முக்கு சேர்ந்த ஒரு ஸ்டோர். இந்த ஸ்டோர்ல எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கூட வச்சிருப்பாங்க. தென் பின்னாடியே நம்ம நிறைய பேர் பார்க்கலாம், ஒரு சிலர் வந்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து பம்ப்கின்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, அந்த வெரைட்டிஸ் எல்லாம் வந்து இங்கே வச்சிருக்காங்க. சேல்ஸுக்கும் இருக்கு. சோளத்தட்டு மாதிரி இதை வச்சிருக்காங்க. இந்த பூசணிக்காயெல்லாம் டிஸ்பிளேக்கும் அதுக்கப்புறம் சேல்ஸ்க்காகவும் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பூசணிக்காயும் ஒவ்வொரு வெரைட்டி, அதுக்குண்டான நேம்ஸ் அண்ட் ரேட் போட்டிருக்காங்க பாருங்கள். நாங்கள் இங்கே வந்து ஹாலோவீனுக்கு முன்னாடியே வந்துட்டோம். அதுதான் எல்லா பக்கமும் பம்ப்கின்ஸ் நிறையா இருந்துச்சு. இங்கே பாருங்கள்,
இந்த பம்கின் சேல் இந்த பவுண்ட்ரி தாண்டின உடனே வந்து ஃப்ளவர் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அந்த போர்டில் வந்து என்னென்ன மாதிரியான பேஸ்கெட்ஸ் அண்ட் பின்க்கு என்ன ரேட்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ உள்ளே போகும்போது ஃபார்ம் ஒன், ஃபார்ம் டூ அப்படின்னு ஒவ்வொரு பர்டிகுலர் இதுக்குண்டான இடம் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போன டைம் வந்து ஃப்ளவர் சீசன் தான், ஸோ அதிகமாக ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. பட்டு கொஞ்சம் அங்க நடங்க, அங்க இங்க வா இரு, இவங்களுக்கு வேணா ஃப்ளவர் கார்டனுக்குள்ளே வந்துட்டோம். இந்த சைடு இருக்கிறது வந்து இந்த கார்னேஷியா ஃப்ளவர், நம்ம ஊரில் நேம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ் கிட்டத்தட்ட ஒரு 1000 வெரைட்டிஸ் இருக்கும். இந்த பக்கமும் இருக்குது, அந்த சைடும் கொஞ்சம் நிறைய இருக்குது. ஸோ இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அங்கெல்லாம் வந்து சன்ஃப்ளவர் இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களோட கம்பெனி நேம் போட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் கொடுத்துறாங்க. ஸோ நம்ம என்னென்ன பிக்கிங் சீசனில் வரோமோ அந்த சீசனில் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ளவர் பிக்கிங்க்கு மட்டும்தான் வந்து சீசன் அண்ட் பெர்மிஷனும். ஸோ இந்த பேஸ்கெட் நிறைய நம்ம வந்து ஃபில் பண்ணி பூ கொண்டு போய்க்கலாம் வீட்டுக்கு. குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு ஃப்ளவராக பார்த்துட்டு இருக்காங்க, ஆராய்ச்சி வேறு பண்ணுறாங்க. பூச்சி மருந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி பெரிய ஜந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அந்த பூச்சி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பான இடம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களும் ஃப்ரீயாக விட முடியும். நிறையா குழந்தைங்கள கூட்டிகிட்டு தான் வர்றாங்க, ஏன்னா குட்டீஸ் நல்லா நேச்சுரலாக பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான பிளேஸ். இண்டஸ்ட்ரியல் விசிட் மாதிரி நிறைய கற்றுக்கிறதுக்காக ஸ்கூல் கிட்ஸையும் கூட்டிகிட்டு வராங்க சீசன் டைமில். எஸ் பட்டு இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை யா. அனுபாப்பு ரித்துப்பாப்பு ரொம்பவுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த பிளேஸ் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க, நிறைய கற்றுக்கிட்டாங்க அந்த இடத்துல வந்து. இந்த பூ கிட்டத்தட்ட ரோஸ் மாதிரியே இருக்கு, நம்ம பட்டன் ரோஸ் நிறைய கலர்ஸ் ஒரே கலரில் வந்து நியரஸ்டான ஷேட்ஸ் நிறைய இருக்கு. நான் அதே வெரைட்டியில் இங்கே பிங்க்ல ஒன்று இருக்கு. இது கார்னிஷர் டைப் டபுள் கலர், அதுலேயே இல்லை லைட் கலர், அதே வெரைட்டியில் டார்க் கலர். ஸோ பாஸ்கெட் குட்டி ஸ்டைல் இருக்கு, அவங்க வந்து எல்லாம் ஃப்ளவர்ஸை கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அம்மா இல்லை, தேங்க்யூ.
அந்த வெரைட்டி ஃப்ளவர்ஸ்க்கு பக்கத்துலேயே இப்போ வந்து சன்ஃப்ளவர் கார்டன் இருக்கு. ஸோ சன்ஃப்ளவரும் நம்ம கொஞ்சம் பிக் பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்க பக்கத்துல. சன்ஃப்ளவர்ல இது ஏதோ புது வெரைட்டி போல இந்த மாதிரி இருக்கு. ஹைட்டு லைட்டா ஒரு சின்ன முள் இருக்கு. தங்க அந்த சைடு போங்க. அப்படியே வித்து ஆனால் அதில் அப்படியே அந்த பக்கம் போங்க. போயிட்டு வாங்க. யா பார்த்து இங்கே பாருங்க. அப்பா பாருங்க அழகு. இங்க பாருங்க தங்கம். அப்போ அப்போ தங்க இங்க பாரு. தங்க இங்க பாரு. அம்மு அம்மு இங்க பாரு. பாரு தங்க மட்டும் இங்க வா. அம்மு சைடு ஆமாடி தங்க மட்டும் அதுக்கு நடுவில் ஒவ்வொரு லைன் ஃப்ளவர்ஸ்க்கும் நடுவில் வந்து நடக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு. உங்க அப்பாவை தேடிட்டே வராங்க. இந்த கார்னிஷியா ஃப்ளவர்ஸ் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இந்த சூரியகாந்தி அந்த பேட்சுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா இன்னொரு செட் ஆஃப் செடி இருந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பக்கத்தில் போகும்போது சுண்டக்காய் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தா நெல்லிக்காய் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒருவேளை திராட்சையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். திராட்சையும் இல்லை. திராட்சையோட வெரைட்டியில் வேற ஒரு ஃப்ரூட்டு அதோட ஸ்கூப்பர் நோவ் மஸ்கடைன் அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு வெரைட்டி கிரேப் ஃபேமிலி ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கிட்டத்தட்ட கிரேப்ஸ் மாதிரியே தான் இருந்துச்சு. நம்ம கருப்பு திராட்சை மாதிரி. அதுவும் சீசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து நம்ம வேணும்னா பிக் பண்ணிக்கலாம். நிறைய எல்லா ஸ்டேஜஸ்லயும் இருந்துச்சு. காயாவும் அப்புறம் நிறைய பழுத்த ஃப்ரூட்ஸும் நிறைய கொத்து கொத்தா இருந்துச்சு. அங்கேயும் போய் எல்லாம் பறிச்சுட்டு இருந்தோம். அங்கேயும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்களே பறிச்சிங்களா அடித்தங்க? Thank you.
You found it? அந்த மஸ்கடைன் அந்த பவுண்டரியும் தாண்டி இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தோம் அப்படின்னா அடுத்த ஏரியாஸ் கவர் ஆகுது. அங்கே இன்னொரு செட் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்குது. இங்கே தூரத்தில் தெரியறது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுருக்கு. அதே மாதிரி இன்னொரு பேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சீசனுக்குண்டான பயிர்களுக்கு வந்து அவங்க எல்லாம் அந்த லேண்ட் அதெல்லாம் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வெரைட்டிக்கும் அங்கங்க வந்து ஏரியா பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப அங்க தூரத்துல வந்து ஏதோ ஒரு மரம் தெரியுது. சரி வாங்க என்ன மரம் அப்படின்னு பாக்கலாம். இந்த சைட்ல ரைட் சைட்ல இருக்கிறதுக்குள்ள சன்ஃபிளவர் தான். இங்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு பூ பிரிச்சுட்டு இப்ப அங்க போயிட்டு இருக்கோம். லெஃப்ட்ல நாம பாக்குறதும் அடுத்த சீசனுக்காக தயாராயிட்டு இருக்கிற ஒரு இடம். இந்த மரம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பீச் ட்ரீ. இந்த ஏரியால ரொம்ப ஃபேமஸ் இந்த ஸ்டேட்ல ஃபுல்லுமே. இது வந்து ஸ்கார்லட் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல சொல்றாங்க. இது வந்து சம்மர்லயே சீசன் முடிஞ்சிருச்சு, பட் ஸ்டில் மரம் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா சின்ன சின்ன காய் மட்டும் அங்கங்க தெரிஞ்சது. அடுத்த சீசனுக்கு போய் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். பீச் ட்ரீக்கு அடுத்து இருந்த இடம் வந்து அடுத்த சீசனுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பார்க்கும்போது ஸ்ட்ராபெரி செடி மாதிரி இருந்துச்சு. இந்த சீசன்ல பார்த்தாதான் தெரியும். அங்கிருந்து வெளியே வந்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்தோம்னா அந்த சேல்க்காக வச்சிருந்த அந்த பம்ப்கின் அதெல்லாமே வச்சிருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு போர்டு இருந்துச்சு. அந்த போர்டுல வந்து அந்த பம்ப்கின் பத்தின ஒரு ஹிஸ்டரி போட்டிருந்தாங்க. பம்ப்கின் வந்து ஆக்சுவலி நம்ம காய்னு சொல்லுவோம், அது காய் கிடையாது ஒரு ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு ஹிஸ்டரி அங்கே போட்டிருந்தாங்க. அங்கே முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே நாங்கள் வந்து ஒரு ரொம்ப நேரம் ஆச்சு வந்து, ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு இன்னொரு பேட்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு மஷ்ரூம் பிரியாணி அண்ட் காலிஃப்ளவர் சில்லி ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தோம். வாங்க லஞ்சுக்கு போகலாம். கிரவுண்டில் வந்து உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு மேட்டெல்லாம் எல்லாமே பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். பட் கொஞ்சம் அங்கே கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு கார்லேயே உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அடுத்த செட் ஆஃப் ஏரியாஸ் வந்து போய் பார்த்தோம். அதையும் நம்ம நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்க கிராமத்தில் இருக்கிற விவசாய நிலங்களுடைய ஒரு பகுதி இன்னைக்கு பார்ட் ஒன்ல பார்த்தோம். நிறைய பிளேசஸ் இன்னும் கவர் பண்ணியிருக்கிறதுனால மீண்டும் அடுத்த கண்டென்ட்டை வந்து பார்ட் டூவில் காமிக்கிறோம். அதையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு பார்த்த பார்ட் ஒன் வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். நம்ம சேனல் ஸ்ட்ராட்டஜி சங்கமம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனே பெல் ஐக்கானையும் நோட்டிஃபிகேஷனுக்காக ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே அதை அர்த்தமுள்ளதாக்குவோம். இணையங்கள் ஸ்ட்ராட்டஜி சங்கமங்கள். நன்றி, வணக்கம்.